கூட்டிக்கு வாரான் புள்ள பல்லு கட்டிக்குது. அம்மாக்கள் என்ன சொல்ல தெரியுமா? பூஜைக்கு கொடுத்தா, பூஜைக்கு கொடுத்தா, பூஜைக்கு கொடுக்க தேவையில்லை, பேச்சிக்கு கொடுங்க. வல்லாஹி உண்மைதான். புள்ள பல்லு கடிக்கிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா? புள்ள பேசலன்ற அர்த்தம். அப்போ புள்ள பல்லு கடிக்கண்டா அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன தொழில்? ஏன்னா இப்படி ஆஃபீஸ் தொழில் ரைட், எத்தனை மணி போகிறீங்க? காலையில் 7 மணிக்கே வலிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு அவன் போயிட்டு என்ன முடிச்சுட்டு சேர் எப்படி நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேரக்குள்ள எப்படி நைட்டு ஒரு 8-9 மணி ஆகும். புள்ள என்ன செஞ்சுட்டு இருப்பான், சில நாளையில் தூங்கிட்டு இருப்பான், சில நாளையில் முழிச்சிட்டு இருப்பான். இவர் வந்த டயர்டுக்கு பிள்ளையே ஆய் பாய் அப்படின்ற டவர் படுத்துருவார். புள்ள படுத்து புள்ள பல்லு கடிக்குது. பிள்ளைக்கு டகதைங்க ஒரு கிழமை அளவாங்க, ஒரு கிழமை அளவாறாரு பல்லு கடிக்கல. நம்மளோட பிள்ளைக்கு டகதைக்கும், அம்மா மட்டும் கதைச்சு போதாது, பாப்பா கதைக்கும். பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுது. உட்காந்து கதைச்சிட்டு இருக்கணும், பிள்ளைகிட்ட கதைக்கணும், ஒன்றும் இல்லை கதைக்கணும், கையை பிடிச்சி கூட்டிக்கு போகணும். அந்த பழைய காலத்தில் ஒரு பிள்ளை தவறு செஞ்சா என்ன கேட்குற, வயசானாக்கள் கேட்டுப்பாங்க, டே பாப்பாவை கூட இருந்து சோறு திண்டிக்காதான்னு கேட்குறேன். பாப்பாவை கூட இருந்து சோறு திண்டா பிள்ளை நல்லா வருமெண்டு ஒரு ஐதீகம். பாப்பா கூட வச்சு சாப்பிட்ற, பாப்பா கையை பிடிச்சி பள்ளிக்கு போகிற, பாப்பா கையில் பிடிச்சி நடந்துட்டு போகிற, பாப்பா தோலை வச்சுட்டு போகிற, பாப்பா கதைக்கிற, பாப்பா பேசுகிற, பாப்பா விளையாடுற, பாப்பா தவழ்கிற, மாடு பாப்பா யானை பாப்பா பிள்ளை எத்திக்கு தோலை வச்சுட்டு போன்னு நடக்கிற இந்த சந்தோஷம் எப்போ வரும்? ஒரு பிள்ளைய தோலை செமந்துக்கிட்டு மணலில் நடக்கிற சந்தோஷம் கிடைக்குமா நமக்கு? அவ்வளோ பெரிய பாக்கியம், அவ்வளோ பெரிய அன்பு. ஒரு பிள்ளையோட நாமளும் ஒழிச்சு விளையாடி நாம மறைஞ்சு நிற்க, அவன் தேட அவன் கண்டுபிடிக்க, நாம கண்டாலும் காணாத மாதிரி தேடுற, அவன் ஒழிச்சுக்கு நிற்பார், அவர் முகத்தை மட்டும் மறப்பார், உடம்பெல்லாம் தெரியும். நாம எங்கடா உள்ள, எங்கடா உள்ள, எங்கடா உள்ளன்னு கண்டுகிட்டே காணாம தேடுற, அவர் என்ன இருக்கிற அந்த சந்தோஷம் எங்க? நாம ஆபீஸுக்கு போனா மிச்ச டைம் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்தா எங்க? தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பாசத்தை கொடுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டுங்க, பிள்ளைகள்கிட்ட கதைங்க. நீங்கள் வீட்டில் இருந்து உங்களோட பொண்டாட்டிக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கு. பிள்ளைகள் பாப்பாவும் விளையாடுறாங்க, சாப்பு சில சலக்குது, சோபா செட்டு அதுருது, ஒருத்தன் கத்துறான், ஒருத்தன் ஓடுறான். இப்போ பாப்பா வேலைக்கு போய் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு படுப்பார், பிள்ளை சத்தம் போடுமா வந்து பாப்பா படிக்க சத்தம் போட, இவரை வர சுடணும். இந்த பிள்ளைகள் சத்தம் போட்டா நித்திர கலையுது என்று சொல்றாரு அவர். பச்சை போய் எங்களுக்கு தெரியும் அவரை நித்திரைய, ஜும்மா உள்ள பாக்ஸுக்கு கீழே படுப்பான் அவர். ஓ ஜும்மா உள்ள பாக்ஸுக்கு கீழே நாம பேக்கத்து கத்துவோம், நரகத்தை பத்தி சும்மா விட்டு அட்டிச்சுட்டு இருப்போம். முக்கியமான ஆளை தேடினா பொக்ஸிக்கு கீழே போனது நித்திர. இவர் ஊட்ட பிள்ளைகள் சட்டம், பிள்ளைகள் என்றா அப்படித்தான், பிள்ளைய நாம படுத்த சட்டான நெஞ்சில ஒரு கால் ஒரு ஆள் பறக்கும், பின்னால் ஒரு ரெண்டு பேர் பறப்பாங்க, அதுதான் சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா நமக்கு? அப்ப நம்ம என்ன